வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு சேடான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ் தோனியும் சுரேஷ் ரெய்னாவும் வந்து இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு வகையில் நம்மளுக்கு ஹாப்பி தான், பிகாஸ் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ரெண்டு பேருமே வந்து சென்னைக்கு வந்து ஐபிஎல் ப்ராக்டிஸ்க்காண்டி வந்து இறங்கியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன் ஒன்றாவே சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை. சச்சின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ரிட்டையர்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய மேட்ச் ஒரு சீசன் நடத்துனாங்க. பட் எம்எஸ் தோனிக்கு வந்து எதுவுமே நடத்தலை, நம்ம தலைக்கு வந்து எதுவுமே நடத்தாமல் வந்து சைலண்ட்டாகவே முடிச்சிட்டாங்க. அவர் வந்து இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் கரியர்லேருந்து ரெண்டு பேருமே ரிட்டையர் ஆகிறாங்க. நம்ம சின்ன தலையும் சரி நம்ம தலையும் சரி ரெண்டு பேருமே ரிட்டையர் ஆகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல், நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். பிகாஸ் இப்போது எந்த ஒரு சீரீஸுமே நடத்தாமல் வந்து ரிட்டையர்மெண்ட் சொல்கிறது வந்து ஒரு இதாக இருக்கும். பார்த்து நம்ம ஐபிஎல் இருக்குது, நம்மளுக்கு எப்பயுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் வெரி கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.